வணக்கம். கல்வி கடனை பற்றி பேச வரணும். அதாவது என்ன சுருக்கமாக சொல்ல போனால், மாணவர்கள் 18 வயதில் கடனாளியாக்கும் ஒரு நிகழ்ச்சி. அரசு அதில் நேரடியாகவே செயல்படுத்தும். மக்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நேரடியாக அரசு நேரடியாக செயல்படுது, வங்கிகளுக்கு லாபம் ஈட்டி தருது, தனியார் கல்லூரிகளுக்கு லாபம் ஈட்டி தருது. தனியார் கல்லூரிகள் மிக உற்சாகத்துடன் கல்வி கடனை பெறுவதற்கான ஆர்வத்தை காட்டி இவ்வளவு வரணும்னு கொட்டேஷன்லாம் அனுப்புகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு திட்டம். இப்போ அந்த கல்வி கடன் விண்ணப்பித்து படிக்கும் மாணவர்கள் எவரேனும் கையில் பணத்தை கொடுத்து படிப்பிற்கான பணத்தை கொடுத்துள்ளேன், கொண்டியை நீ கல்லூரியில் கட்டு என்று சொல்கிறார்களா? இல்லை, நேரடியாக அந்த வணிக வளாகத்திற்கு செல்கிறது. ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் எல்லாமே அப்படி தான் போகுது. போய் சரி, இப்போ போட் போகணுங்க. அதே போல் இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு படிப்பு முடித்த பிறகு எல்லோருக்கும் வேலை கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. அப்போ எங்கே கேட்குறாங்க, எங்கே கேட்குறாங்க? கடன் கொடுத்தது அவன் தனியார் கல்லூரிக்கு. அவன் தனியார் கல்லூரியாக அந்த கடனை வாங்கிட்டு அவன் வளர்ந்துட்டான், பெரிய லோ போயிட்டான். ஆனால் எங்கே வந்து இங்கே இடிக்குது? வாங்கினான்ட்டேன், கையெழுத்து போட்டு கொடுத்தான்ட்டேன், கடனை கட்டு, வட்டி, வாயிலா, போர்ட்டு, இப்படி போயிட்டு. இதில் அரசாங்கம் ஏன் நேரடியாக இப்படி கல்வி கடன் ஒரு பேரை வைக்கணும்? அனைவருக்கும் கல்வி விருப்பமானவ தேர்வு முறையிலே தேர்வு எழுதட்டும். அனைத்து பள்ளி, கல்லூரி, யூனிவர்சிட்டி அனைத்தையும் அரசியே கையாளட்டும். அதில் உள்ள தகுதி வாய்ந்த மாணவர்களை எடுத்து தகுதியான போஸ்டிங்க்கு அனுப்பட்டும். திறமையான மாணவர்களை அரசுக்கு பயன்படுத்திக்கிட்டும், அரசு வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டும். சோதனை சம்பந்தப்பட்ட மாணவர்களும் இருப்பார்கள், அறிவியல் சம்பந்தப்பட்ட மாணவர்களும் இருப்பார்கள், கணிதம் சம்பந்தப்பட்ட மாணவர்களும் இருப்பார்கள், பொறியியல் சம்பந்தப்பட்ட மாணவர்களும் இருப்பார்கள், பல மருத்துவ சம்பந்தப்பட்ட மாணவர்களும் இருப்பார்கள். அவர்களை அரசு எடுத்துக்கொள்ளலாமே இந்த கல்வி கடனை கொடுக்காமல். கல்வியை கொடுத்து அதை அப்படி அவங்க எடுத்துக்கலாமே, எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிங்க, சாலரி தரேன் அப்படின்னு அதை அவங்க எடுத்துக்கலாம். இதை விட்டுட்டு கல்வி கடன் சொல்லி பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களுக்கு, வணிக மையத்திற்கு கடனை கொடுத்து அவனை பணக்காரனாக்குறதுக்கு முயற்சி அரசு நேரடியாகவே செயல்படுங்கிறது எல்லாரும் உணரலாம். இதை விட்டுட்டு கல்வி கடனெலாம் கொடுக்குறாங்கன்னு வாங்கி கொண்ட கட்டத்துக்காக நிற்கிறாங்க. ஏன் கொடுக்குறான், எங்கே கொடுக்குறான், எங்கே கொண்டு கொடுக்குறான், அந்த கொடுக்குறதுனால யார் வளர்றா, அந்த மாணவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான், கட்ட முடியாத மாணவன், வேலை கிடைக்காத மாணவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான். 1000க்கு 500க்கும் தான் போய் ஒரு மாணவன் வேலை பார்க்க முடியுது. படிச்சிருந்தா படிக்காட்டினா 10000 வேலை பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 500 ரூபா வீதம், 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா வர ஏதோ அவங்க தொழில் தக்க கற்றுக்கிட்டு. இந்த வேலையை அரசு கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அனைத்து யூனிவர்சிட்டி கல்லூரி அனைத்தையுமே அரசு ஏற்று நடத்த வேண்டும். தயவுசெய்து பெற்றோர்களே, கல்வி கடன் வாங்காதீர்கள். நன்றி.